குறைந்த படிப்பு படித்துள்ளதாக கூறி சச்சின் டெண்டுல்கரை அலுவலக உதவியாளராக நியமிப்பீர்களா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியாவில் உள்ள சிறப்பு திறன் மற்றும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் பதக்கங்களை பெற்றிருந்தாலும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையாக இவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவது இல்லை. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த மதுரைசன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு கிரிக்கெட்டில் சாதனை படைத்த சச்சின் டெண்டுல்கரை அலுவலக உதவியாளராக நியமிப்பீர்களா என்று கேள்வி எழுப்பினர். மேலும் 90க்கும் மேற்பட்ட பதக்கங்களை பெற்ற மாற்றுத்திறனாளிக்கு 10ஆவது மட்டுமே படித்த காரணத்தால் அலுவலக உதவியாளர் பணி கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தனா்.